हलो वेलकम टू काका बिरयानी विपसारा वालकल रौडी बीबी सूर्या सिक्कियदु एप्पडी नडंददु एन्ना इदु तांग इंद वीडियो क्लियरा पाक्क पोरोम वीडियो नींग कडैसि वरैक्कुम स्किप पण्णाम पारुंग அண்மை காலமாவே ரவுடி பேபி சோசியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாவே இருக்காங்க. யூடியூப்லாம் ஆரம்பிச்சுட்டு எல்லாருமே கழி ஓட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க ஒரு ஆடம்பர வாழ்க்கை கூட வாழ்றாங்க. அதை கூட வீடியோல கூட பார்க்க முடிச்சிருந்துங்க. புது பீரோல புது சோபா கட்லு புட்லுன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் முத கொண்டு எல்லாத்தையுமே காட்டிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா செம்மையா சீன் போட்டிருந்தாங்க யூடியூப் சேனல்ல எல்லாம். இவங்க பார்ட் டைமா ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கதா சொல்லிட்டு வீடியோல கூட சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கத்துக்கட்ட பணம்லாம் காட்டியிருப்பாங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. என்னடா அது ஒரு பியூட்டி பார்லரை வச்சு இந்த அளவுக்கு எல்லாம் பணம் சம்பாதிக்க முடியுமா சொல்லி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு டவுட் கூட வந்துச்சுங்க. திருச்சி மாவட்டத்துல ஸ்பா மசாஜ் சென்டர் அப்படிங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க விபச்சாரம் நடந்திருக்குங்க. இது சம்பந்தமா காவல்துறையும் செய்திகள் வந்திருக்கு. காவல்துறையும் அதிரடியா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ரெண்டு பெண்களை வந்து வெளியே தூக்கிட்டு வந்து அரசு காப்பகத்துல சேர்த்திருக்காங்க. சோ அடுத்த அதிரடி வேட்டை தயாராயிடுச்சுங்க. இந்த ரெண்டாவது வெறித்தனமான வேட்டைக்கு யார் உத்தரவிட்டு இருக்காங்கன்னா திருச்சி மாநகர கமிஷனர் லோகநாதனுங்க. ஸோ திருச்சியில் தில்லி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர் ரெண்டு இருந்திருக்கு. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வேட்டையாடி இருக்காங்க உள்ளே போய். கிட்டத்தட்ட போலீஸ்காரங்க ஆடின வேட்டையில் 13 பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதில் ரவுடி பேபி சூர்யாவும் ஒன்றுங்க. இப்படி 13 பெண்களை வந்து கூட்டிகிட்டு வரும்போது ரவுடி பேபி சூர்யா மட்டும் ரொம்ப ஒம்புக்கு இழுத்துருக்காங்க. அதாவது நான் வந்து மசாஜ் சென்டருக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸ்காரங்களுக்குலாம் தெரியும் இல்லை இது என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் முதல்கட்ட விசாரணை நடந்திருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா திடுக்கணும் தகவலாம் கிடைச்சிருக்குங்க. இந்த சன் பியூட்டி ஸ்பா ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டரில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விபச்சார தடுப்பு போலீஸ்காரங்க மப்டியில் போயிட்டு சோதனை பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி கஸ்டமர் மாதிரி இப்போ போயிருக்காங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நல்லா கேஷுவலாக பேசி பழகிருக்காங்க. அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து கெச்சு போட்டு அதிரடியான சோதனைலாம் பண்ணியிருக்காங்க. இது தாங்க உண்மை. இந்த ஸ்பா ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டருக்கு யாருங்க ஓடர் சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்கெல்லாம் இருந்துக்கிட்டு தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக கண்டே பிடிச்சிட்டாங்க. புதுக்கோட்டையை சேர்ந்த தினேஷ் அப்படிங்கிற ஒரு வாலிபரும் ரவுடி சூர்யா இவங்க ரெண்டு பேர் தான் ஓடர் சொல்லிட்டு ஓப்பனாகவே தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க விசாரணை. மேலும் நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா ரவுடி சூர்யா அப்போ பெண்களை எப்படின்னா பிரெயின் வாஷ் பண்ணி தான் அவங்க விபச்சாரத்தை ஈடுபட வச்சிருக்காங்க போல இருக்குங்க. அவங்க எப்படின்னா நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறாங்க. இது மாதிரி மருத்துவமனைக்கு ஆட்கள் தேவை, நர்ஸ் தேவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுக்குறாங்க பேப்பர்ல. அதை பார்த்து நம்பி வந்தவங்களுக்கு தான் தெரியுது அது ஒரு மசாஜ் சென்டர்னு சொல்லிட்டு. சரி மசாஜ் சென்டர்ல வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற பெண்கள் கிட்ட என்ன பண்றாங்கன்னா ரவுடி பேபி சூர்யா நீ இப்படி இருக்கலாம் நீ அப்படி இருக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைவாதிகளை கூறி அவங்கள வந்து அப்படியே மைண்ட் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி விபசாரத்தில் ஈடுபட வச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வருதுங்க. மேலும் ரவுடி பேபி சூர்யா அவர்கள் ஒரு சில டிக்டாக் பிரபலங்களையும் தனக்கு கால் பண்ணுற அழகான பெண்களையும் கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி விபசாரத்தில் ஈடுபட வச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்துட்டு தாங்க இருக்கு. இந்த ஓவரால் கான்ட்ரவர்சியில் இப்போ ரவுடி பேபி சூர்யா என்ன பண்ணுறாங்க அவங்க கைதாகிட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய தாங்க இருக்கு. இந்த ரவுடி பேபி சூர்யா விரைவில் கைதாகி ஜெயிலுக்கு போவாங்களா இல்லை பெயிலில் வெளியே வருவாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கு. ஒருவேளை அவங்க ஜெயிலுக்கும் போகலாம் இல்லைன்னா பெயில வெளியே வரலாங்க. ஆனா ஒண்ணு போலீஸ்காரங்க எடுத்த அதிரடி நடவடிக்கையில தன்னுடைய வாழ்நாளில் மறுபடியும் ரவுடி சூர்யா ஸ்பா சென்று மசாஜ் சென்று பியூட்டி பார்லர் சொல்லிட்டு எதுவுமே ஆரம்பிக்க முடியாது சொல்லிட்டு ஓப்பனாகவே தெரியுதுங்க. அவ்வளோதாங்க மேட்ரு. இந்த அளவுக்கு இந்த வீடியோவை டீப்பாக வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. அதே போல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஓகேங்களா. அது வரைக்கும் அண்டில் தென் சி யூ டாட்டா பாய் பாய்.